எல்லாருக்கும் ரெக்கார்டிங் ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருக்கும் அஃபிஷியலாக நம்ம நம்மளுடைய கதை குழுவின் சார்பாக எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பேராசிரியர் பூர்ணிமா ஜோதி அம்மா வந்து, பேராசிரியர் சொல்லாதீங்க, உங்க பொண்ணுன்னு சொல்லுங்க. அது வந்து வீட்டுக்கு, இது வந்து நாட்டுக்கு. பேராசிரியை பூர்ணிமா ஜோதி அவர்கள் கீதாரி அப்படிங்கிற நாவல் தமிழ் செல்வி அவர்கள் எழுதினது, அதை சொல்ல போகிறாங்க. ஸோ ஒரு பெரிய வெல்கம். நாங்கள் எல்லாரும் நன்றி 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 மா. ஆரம்பிங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கீதாரி அப்படிங்கிற ஒரு கதையை பத்தி பார்க்க போறோம். சு தமிழ் செல்வி எழுதியிருக்காங்க. இதுதான் அந்த புத்தகம், கீதாரியோட புத்தகம். இது இந்த புத்தகத்துல மொத்தம் வந்து 172 பக்கங்கள் வந்துட்டு வச்சிருக்காரு நம்மளுடைய தமிழ் செல்வி அம்மா. இந்த தமிழ் செல்வி அம்மா வந்து ரொம்ப நாவல்கள் எல்லாமே எழுதியிருக்காங்க. இதுல இவங்களோட ஆசிரியர் குறிப்பு பார்ப்போம் அப்படின்னம்னா, இவரு விருத்தாச்சலம், அந்த பெரியார் நகரத்தை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்லி எழுத்தாளர் நம்ம தமிழ் செல்வியை சொல்லி சொல்லலாம். சிறந்த நாவலாசிரியராகவும் சொல்லலாம். கீதாரி இவருடைய சொந்த படைப்பா இருக்கு, இவர் தான் எழுதினார் அப்படின்னு சொல்லலாம். இது தவிர மாணிக்கம், அளம், கற்றாழை அப்படிங்கிற இந்த மூணு நாவலுமே இவர் எழுதியிருக்காரு. இது மட்டும் இல்லாம 2002 இவருக்கு சிறந்த நாவலுக்கான தமிழக அரசு பரிசும் இவருக்கு கிடைச்சிருக்கு. அந்த தமிழக அரசு பரிசு கிடைச்ச நாவல் தான் மாணிக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இவர் வந்து கதை சொல்லக்கூடிய போங்கு, இவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த படைப்புத்தன்மை ரொம்ப எளிமையா இருக்கும், எல்லாருக்கும் ஈஸியா புரியுற மாதிரியும் சொல்லுவாங்க. இவருடைய மூன்றாவது நாவல் தான் கீதாரின்னு சொல்லி சொல்லுவோம். வாழ்க்கையில யதார்த்தம் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையில மக்களை பாக்குறோம், மக்களுக்கிட்ட என்னென்ன இருக்கு, அவங்க வாழக்கூடிய சூழல் என்ன அப்படிங்கிறது எல்லாமே அவர் முழுசா அவருடைய கதையில சொல்லிட்டு போவாரு. ஆனா எதையுமே அதிகப்படுத்தவோ குறைவா சொல்லவோ இவருக்கு விருப்பமே கிடையாது. அந்த நேரத்தை கரெக்டான அனுபவங்களை கொண்டு போய் கொடுக்கறது தான் இந்த நாவலாசிரியருடைய இதுன்னு சொல்லி சொல்லலாம். இந்த நாவல்ல இவருடைய வாழ்க்கை பரப்பு, இவருடைய அனுபவத்தை முழுசாமே சொல்லியிருக்கலாம்னு சொல்லி சொல்லலாம். இந்த நூலுடைய அறிமுகம் சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு கீதாரி அப்படின்னு சொல்லிட்டு பேர் இட்டிருக்காரு. கீதாரி அப்படின்னா என்ன அப்படின்னம்னா, ஆடு மேய்க்கக்கூடியவங்களுடைய வாழ்க்கை நிலையை தெள்ள தெளிவா இந்த நாவல்ல படம் பிடிச்சு காட்டியிருப்பாரு. இந்த தென் மாவட்டங்கள்ல குறிப்பா நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் எல்லாம் எடுத்துட்டோம்னா, கிடை ஆடுகள் எல்லாமே ஆடுகள் இருக்கும் கூட்டம், ஒரு 30 ஆடுகள் 40 ஆடுகள் இருக்கும். அந்த கிடை ஆடுகளை வச்சுக்கிட்டு அவங்க ஒரு இடத்துல இருந்து ஒரு காட்டு பக்கம் போய் ஒரு தோட்டத்துல போய் அந்த தோட்டத்துல கடை அமைச்சு அந்த ஆடுகள்னால வரக்கூடிய புழுக்கை எல்லாம் வந்து அவங்க வித்துட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த சில வருஷங்களா இந்த ஆடு மேய்க்கிறவங்களோட வாழ்க்கை நிலை இப்படிதான் போயிட்டு இருக்கு. அதே போல அவங்க மேய்ச்சலுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு நேரத்துலயுமே அங்கிருந்து அவங்க போய் வேற இடத்துல ஆடுகளை கூட்டிட்டு போய் மேய்ச்சிட்டு மறுபடியும் அவங்க எந்த இடத்துல கடை போட்டிருந்தாங்கன்னா அதே இடத்துக்கு வந்துருவாங்க. இவங்களுக்கு மழை வெயில் பனி எதுவுமே கிடையாது, ஆடுகள் தான் இவங்களுடைய ஒரு சொந்த சொத்தாவே இருக்கும். இவங்களோட வாழ்க்கை வந்து பார்த்தோம்னா ரொம்ப துன்பமா இருக்கும், துயரமாவும் இருக்கும். இதனோட பிரதிபலிப்பு தான் நம்மளுடைய நாவல்னு சொல்லி சொல்லலாம். அந்த ஆடு மேய்க்கிறவங்களுடைய காட்டு வாழ்க்கையில நடக்கக்கூடுகின்ற துன்பங்களையும், அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் சிரமங்களையும் அந்த பின்னலுக்குள்ள உள்ள நுழைஞ்சுதான் இந்த நாவலை எழுதியிருக்காங்க. ஒரு கண்ணீர் காவியமா தான் இந்த நாவலை படைச்சிருக்காரு. இந்த நாவல் வந்து அந்த பாமர மக்களுக்கு வாழ்க்கையில ஒளி ஊட்டக்கூடுகின்ற அடிப்படை தான் இந்த நாவலை படைச்சிருக்காரு. இந்த நாவல்ல கதாபாத்திரங்களா சொல்லக்கூடியவர் ராமு அப்படின்னு சொல்லி சொல்றோம். ராமுவோட மனைவி இருளாயி, அவளுடைய மகன் வந்து முத்தம்மா, அதுக்கப்புறமா இவருடைய வளர்ப்பு பையன் சொல்லிட்டு வெள்ளைசாமி சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஒரு பைத்தியக்கார பொண்ணுக்கு பிறந்த ஒரு பொண்ணுங்க தான் ரெண்டு பொண்ணுங்க, கரிச்சா சிவப்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கப்புறம் வடிவேல் சேவர், இந்த நம்ம ராமுங்கிற அவரு அந்த எந்த இடத்துக்கு போறாரோ அந்த தோட்டத்துல போய் ஆடுகள் எல்லாம் கிடை போடுவாங்க இல்லையா, அந்த அந்த ஊர் பெரியத்தனக்காரர் தான் வடிவேல் தேவர். கரையக்காட்டு சாம்பசிவம், இவர் ரொம்ப வசதியானவர், ரெண்டு பொண்டாட்டிக்காரரு, ஊர்ல வந்துட்டு இவரை பத்தி கொஞ்சம் வித்தியாசமா தான் பேசிக்குவாங்க. அடுத்த சோம சுந்தர சேர்வை அப்படின்னு சொல்லுவோம். ஊர் கூடி பேசும்போது இவரும் பேசக்கூடிய ஒரு பெரிய பெரிய மனுஷரா இருப்பாரு. அனாதையா பிறந்த குழந்தைகளை யார் பாதுகாப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே பேசுவாரு. ரங்கநாத கோனார் அப்படிங்கிறவர் இவர் ஊர்ல பெரிய மனுஷரு. முனியப்பன் சொல்லும் பொழுது அந்த சாம்ப சிவத்தோடைய ஒரு தொண்டு ஊழியமா என்ன சொன்னாலும் கேட்கிற ஒரு வேலைக்காரனா இருப்பாரு. சேது ராமாயி அப்படிங்கிற ரெண்டு பேரும் நம்மளுடைய வெள்ளைசாமியோட அப்பா அம்மாவா இருப்பாங்க. சாத்தான் அப்படின்னு சொல்லக்கூடியவரு
இருப்பாரு. அந்த ராமுக்கு பக்கத்துல கிடைக்கு வைக்க அவர் போட்டிருக்காருல கிடை, அதுக்கு பக்கத்துல கிடை போட்டிருக்க கூடியவர் தான் ஆதியப்பன்னு சொல்லக்கூடியவரு. கருப்பையாவோட மகனா சொல்லி சொல்லுவோம், புதுசா கல்யாணம் ஆனவங்களா சொல்லி சொல்லுவோம். கருப்பையா அப்படிங்கிறவர்னா அந்த ஆதியப்பனுடைய அப்பா முத்துச்சாமி. இந்த கருப்பையாவுடைய மூன்று மகன்கள்ல ஒருத்தனா சொல்றவன் தான் முத்துச்சாமி. அதுக்கப்புறம் வடையப்பன்னு சொல்லக்கூடியவரு வெள்ளைசாமியோட அண்ணாவா இருக்காரு, அந்த பெரிய சாமியோட மைத்தோன்னா இருக்காரு. பெரிய சாமி யார் அப்படின்னும்னா நம்மளுடைய வெள்ளைசாமியோடைய தூரத்தை அந்த ஒண்ணு விட அண்ணனா சொல்லிடுவோம். இப்ப கதை சுருக்கத்துக்கு போலாம். கீதாரி அப்படிங்கிற நாவல்ல ராமு அப்படிங்கிற கீதாரியா வர்றவர் தான் ராமுங்கிற ஒரு பாத்திரம். இந்த ராமுங்கிற கதாபாத்திரம் தான் இந்த நாவல்ல எல்லா நேரங்களையும் எல்லாருக்கும் உதவி பண்ற மாதிரி இருப்பாரு. இந்த கீதாரி அப்படிங்கிற சொல் வந்து ஆடு மேய்க்கிறவங்கள்ட்ட பிரபலமா இருக்கு. கீதாரி அப்படிங்கிறவங்க நாலஞ்சு பேர் சேர்ந்துகிட்டு ஆடுகளை ஒட்டு மொத்தமா கூட்டிட்டு போய் மேய விட்டுட்டு ஒரே இடத்துல கெடை போட்டுட்டு அந்த வேலையில தான் அவர் தலைவர் போலதான் இந்த நமக்கு ராமு காட்சியளிப்பாரு. இந்த கீதாரி இந்த ராமு கீதாரி தான் என்ன பண்ணுவாருன்னா யாருடைய போய் நம்ம கொள்ளையில நம்ம ஆடு வந்துட்டு கெடை போடலாம் அப்படிங்கறத முடிவு பண்ணுவாரு. இந்த இடத்துக்கு போனா இவங்க இவ்வளவு பணம் தருவாங்க, நமக்கு இந்த இடத்துக்கு போனா இவ்வளவு பணம் கொடுப்பாங்க, எப்படி கெடை போடுறது அப்படிங்கிறது பத்தி எல்லாமே ரொம்ப காரியவாதியா இருப்பாரு நம்மளுடைய இந்த கீதாரி ராமு கீதாரி. அப்படிப்பட்ட ஒரு கீதாரியா தான் வாழ்ந்துட்டு இருக்காரு நம்மளுடைய இந்த ராமு கீதாரி. ராமநாதபுரம் மாவட்டத்துல இருந்து மேல பெருமலை அப்படிங்கிற கோட்டத்துக்கு வந்து நாலஞ்சு நாள் தான் ஆயிருக்கு. இந்த ஆடுகள் ஒரு 30 ஆடுகள் 50 ஆடுகள் வச்சிருப்பாங்க. அதை கொண்டு வந்து ஒரு இடத்துல ஒரு தோட்டத்துல ஒரு கொட்டையை போட்டோ இல்லை அப்படின்னா அந்த சுத்தி அடைச்சிட்டு அந்த ஆடுகளை அந்த இடத்துல வச்சிருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல வலசை கட்டியிருக்காங்க. வலசை அப்படிங்கிறது அவங்க தங்கறதுக்காக ஒரு சின்ன அமைப்பு, ஒரு வீடு மாதிரி கட்டியிருப்பாங்க. நம்ம பார்த்திருப்போம் இந்த எல்லாமே வந்துட்டு பார்த்திருப்போம் அந்த சின்ன கூடை மாதிரி இருக்கும். அந்த கூடைய அழகா நல்லா வேஞ்சிருப்பாங்க, தென்னை மட்டையோ பனைமட்டை போட்டு வேஞ்சிருப்பாங்க. அதுக்குள்ளேயே அவங்களும் படுத்துக்குவாங்க. அவங்க படுத்துக்கிட்டு அந்த ஆடுகளுக்கு மழை வந்துச்சுன்னா அந்த ஆடுகளுக்கு அதே போட்டு மூடி வச்சிருவாங்க. சின்ன சின்ன குட்டிகள் ஆட்டுக்குட்டிகள் இருந்துச்சுன்னா அந்த ஆடு பிறந்த ஒண்ணு நம்ம சின்ன கூடாரம் வச்சிருப்போம், நம்ம அந்த ஒரு கூடாரம்னு சொல்லி சொல்லுவோம், பெரிய கூடை மாதிரி இருக்கும், அந்த கூடைக்குள்ள போட்டு மூடி வச்சிருவாங்க. அது மாதிரிதான் இந்த வலசைன்னு சொல்லுவாங்க. இவங்க தங்கறதுக்காக ஒரு இடத்துல நம்மளுக்காக மழை பெஞ்சுன்னா நம்ம இதோட உட்கார்ந்து படுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இடம் தான் இந்த வலசை அப்படின்னு சொல்றோம். ராமுடைய மனைவி பேரு இருளாயி, இவளுக்கு முத்தம்மா அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்கா, வளர்ப்பு மகன் வெள்ளைச்சாமின்னு இருக்காங்க. இவங்க எல்லாமே கிடைக்காருங்க. அதுக்கப்புறம் இவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கிடைக்காரெல்லாம் இருக்காங்க. ராமுவும் வெள்ளைச்சாமியும் ஒண்ணு சேர்ந்து ஆடுகள் எல்லாம் பட்டி போட்டுட்டு அடைச்சிட்டு வர்றாங்க. அப்ப ஒரு பெண்ணுடைய குரல் ரொம்ப சத்தமா கேக்குது. அப்ப அந்த பெண் எதுக்காக கத்திட்டு இருக்கான்னு, ஒரு பைத்தியக்கார பெண் பிரசவ வழிக்காக கத்திட்டு இருக்கா. அந்த பிரசவ வழிக்காக கத்திட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவளுடைய ராமுவோடைய மனைவி இருளாயும் அவளுடைய மகள் முத்தம்மாவும் போய் நின்றுட்டே இருக்காங்க. ஆனா அந்த பைத்தியக்கார பொண்ணு ரொம்ப சத்தம் போட்டுட்டு இருக்கான். ஆனா அந்த குழந்தை பிறந்த பாடே கிடையாது. நம்மளுடைய ராமு கீதாரி என்ன பண்றாருன்னா ஆடுகள்லாம் குட்டி போடலன்னா அந்த கையை விட்டு ஆடுகளை குட்டி போடுற அந்த குட்டி எடுக்கக்கூடிய திறமை படைச்சவர் தான் நம்மளுடைய ராமு கீதாரி. அதனால அந்த பைத்தியக்கார பெண் கத்துறதை பார்த்து இவனால தாங்கவே முடியல. உடனே என்ன செய்யறதுனே தெரியல, அந்த ஆட்டுக்குட்டி எப்படி லாவகமா இவர் அந்த இழுப்பாரோ அதே போல அந்த பைத்தியக்கார பெண்ணுடைய வயிற்றுல இருந்து அந்த இடத்துல இருந்து ரெண்டு குழந்தைகளை புடுங்கி போட்டுறாரு. அந்த ரெண்டு குழந்தைகளுமே பெண் குழந்தைகளா இருக்கு, ஒன்னு கருப்பா இருக்கு இன்னொன்னு சிவப்பா இருக்கு. அதனால தாயையும் குழந்தையும் என்ன செய்யறது, ஏன்னா வந்து இவங்களும் அந்த ஆட்டுக்கடையால வரக்கூடிய அந்த பணத்தை வச்சுதான் அந்த பொண்ணு அந்த பையன் இவங்க எல்லாமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த ரெண்டு குழந்தைகள் வந்துட்டு என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம இருக்கும் பொழுது அந்த ஊர்ல எல்லாமே வர்றாங்க. நாலஞ்சு பேர் ஊருக்கு மூத்தவங்க எல்லாம் வந்து பேசுறாங்க. என்ன செய்யறதுன்னு பேசிட்டு இருக்கும்பொழுது வந்தவங்க எல்லாத்தையுமே பைத்தியத்தை உயிரோட அந்த ரெண்டு குழந்தைகளையும் எடுத்துட்டு அந்த பைத்தியமும் உசுரோட தான் இருக்கு. அந்த பைத்தியம் உயிரோட இருக்க பார்த்துட்டு குழந்தைல காப்பாத்தின அந்த ராமுவையும் இருளாயையும் ரொம்ப பாராட்டுறாங்க. ஆனா பாராட்டுறாங்களே தவிர தாயையும் பிள்ளையையும் என்ன பண்ணணுங்கிறது யாருமே யோசிக்கல. கடைசியா அந்த கரையக்காடு சாம்பசிவம் தான் சொல்லி சொல்றாரு, நான் ஒரு பிள்ளை எடுத்துட்டு போய் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வேற வழியே இல்லாம அந்த ஒரு பிள்ளைய இந்த நம்மளுடைய ராமு வளர்க்க ஆரம்பிச்சிடுறாரு. வளர்க்க ஆரம்பிச்ச உடனே அந்த பைத்தியத்தை என்ன பண்றதுன்னு பார்க்கும்பொழுது அரசு மருத்துவமனையில நம்ம நாளைக்கு கொண்டு போய் சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு.
அந்த அரசு மருத்துவமனையில சேர்க்கறதுக்காக அந்த கரையை காட்டு சாம்பசிவம் என்ன பண்றாரு, அடுத்த நாள் காலையில மாட்டு வண்டியில வந்துட்டு நாலஞ்சு பேர்த்த கூப்பிட்டுக்கிட்டு அந்த பைத்தியத்தை அரசு ஆஸ்பத்திரியில போய் சேர்த்துடுறாங்க. ஆனா தான் சொன்னது மாதிரி அந்த காலத்துல மன்னாத்தி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த நாவல்ல அந்த வார்த்தையை தான் பயன்படுத்தி இருக்காரு. நாம வந்து இன்னைக்கு டோபி அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்துவோம். அவர் சொன்னார்ல, நான் ஒரு குழந்தைய நான் எடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னவரு அந்த குழந்தை எடுக்கிறதுக்காக வண்ணாத்தியை கூப்பிட்டுட்டு வரவே இல்லை. இவர் நினைச்சுக்கிறாரு, அடுத்த நாள் தனியா வர்றாரு. வந்த உடனே என்ன சொல்றாரு ராமகிட்ட, நான் வந்துட்டு என் பொண்டாட்டிகள்கிட்ட போய் சொன்னேன், என் பொண்டாட்டி ரெண்டு பேருமே கேட்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் உங்ககிட்ட அந்த குழந்தை பெரியவள் ஆனதுக்கு அப்புறமா நான் தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப நம்ம ராமு சொல்றாரு, சரி இவருக்கும் நம்ம இந்த குழந்தைய தூக்கிட்டு போறதுக்கு மனசு இல்ல போல, நாமளே எவ்வளவு கஷ்டப்பட்டாவது நம்ம இந்த ரெண்டு குழந்தையில வளர்த்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமு கேட்டாரு. அவங்க மனைவி கிட்ட சொல்றாரு, ரெண்டு குழந்தைகள் நல்லாவே வளர்க்குறாங்க. அந்த இருளாயோடைய அப்பா அம்மாவுடைய தாயுள்ளம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ராமவும் ரெண்டு குழந்தைகளையும் தங்களுடைய தன்னுடைய குழந்தை எப்படி முத்தமால வளர்த்தாங்களோ அதே போல வளர்க்குறாங்க. வெள்ளைசாமியும் அந்த ரெண்டு குழந்தைகளை பார்த்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான். அவனுக்கும் ரொம்ப சந்தோஷம் இருக்கு. ஏன்னா அந்த ரெண்டு குழந்தைங்க விளையாடுறதுக்கு அவன் மட்டும்தானே தனியா இருந்தான். அவன் தனியா இருக்கும்போது அவனுக்கு ஒரு ரெண்டு குட்டி குழந்தை வந்தவனா சந்தோஷம். அந்த சிவப்பா இருந்தவளுக்கு செவப்பி அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க, கருப்பா இருந்தவளுக்கு கரிச்சா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிடுறாங்க. இந்த வெள்ளைச்சாமியோட அப்பா வந்துட்டு யார் அப்படிங்கிறது சொல்ல போவார். இப்ப சேதுவுடைய வாழ்க்கை, வெள்ளைச்சாமியோட அப்பா தான் சேது. சேது ராமநாதபுரத்துக்கு பக்கத்துல அண்டங்கூட்டி அப்படிங்கிற ஒரு ஊரை சேர்ந்திருக்காரு. அவருக்கு அவரு வந்து வேலை செய்யும் பொழுது சரியான கூலி கிடைக்காதனால மனைவி அந்த வெள்ளை நம்மளுடைய சேதுவோட மனைவி பேர் ராமாயி அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு அந்த வேறு வேற ஒரு ஊருக்கு போய் சரி பொழப்பு நடத்தலான்னு போறாங்க. அப்ப அத்தி வெட்டி அப்படிங்கிற சுந்தரமூர்த்தி சேர்வை கிட்ட அந்த பண்ணையார்ட்ட போய் வேலை கேட்டு நிற்கிறாங்க. அவனுடைய பரிதாப நிலையை பார்த்து அந்த பண்ணையாரு கொஞ்சம் வேலை கொடுக்குறாரு. அப்ப என்ன வேலை கொடுக்குறாருன்னா, தென்னந்தோப்புல எல்லாமே தென்னந்தோப்பு இருக்கு, அதை நீ பாதுகாத்துக்கோ, தண்ணி விட்டு நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த சேர்வை, அந்த சுந்தரமூர்த்தி சேர்வை. அதையும் கேட்டுட்டு 20க்கு மேல ஆடுகளையும் அந்த சுந்தரமூர்த்தி சேர்வை நம்ம சேதுக்கு கொடுக்குறாங்க. இந்த சேதுவோடைய மனைவி ராமாயி மேல அந்த சேர்வைக்கு வந்து ஒரு கண்ணா இருக்கு. இவன் ஆடு மேய்க்க போயிட்டு ஆடுகள்லாம் காணாம போயிடுமோ அப்படிங்கிற சொல்றதுக்கு அங்கேயே படுத்துக்குவோம். அப்பதான் வந்துட்டு இவங்க ரெண்டு பேத்துக்கும் நல்ல இணக்கமா இருந்ததுனால சேதுவுக்கும் ராமாய்க்கு வெள்ளைச்சாமி பிறக்குறான். அந்த நேரத்துல அவனுக்கு ஒரு ஆடு மாடுலாம் அந்த சேர்வை கொடுத்துருக்கான் இல்லையா, அப்போதைக்கு அந்த ஆடு மாடுகள்ல ஒரு மாட்டுக்கு கண்ணுக்குட்டி பெருக ஆரம்பிச்சிருது. நம்மளுடைய வெள்ளைசாமி பிறந்த உடனே அந்த சேது ராமாயுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த துன்பங்கள் எல்லாமே காணாம போயிடுது. அவனும் காசு பணம் எல்லாமே புழங்க ஆரம்பிச்சிருது நம்மளுடைய வெள்ளைசாமி அப்பா சேது கிட்ட. உடனே அந்த ராமாயி கொஞ்சம் மனசு மாறுறான், அந்த சேர்வை மேல ஆசைப்படுறான், சேர்வையும் இவன் மேல ஆசைப்படுறான். சேர்வை வந்துட்டு பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா வந்து கடனா கொடுக்குறான், கடனா எல்லாத்தையும் வாங்கிக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா இவன் அந்த ரெண்டுக்கு கொஞ்சம் அந்த காசு வந்தவனா நம்ம என்ன பண்ணுவோம், கிடாரி அப்படிங்கிற நம்ம இன்னைக்கு மாடுகளை வந்துட்டு ஆண் மாட்டை கிடாரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப நமக்கு சொல்ல தெரியாதனால ஆண் மாட்டை வந்து தம்பி அப்படின்றோம், பெண் மாட்டை பாப்பான்னு சொல்லிட்டு போயிடுறோம். அது மாதிரி அந்த ரெண்டு கிடாரிகளை வாங்கிட்டு வர்றான். பகல் முழுவதும் இந்த வெள்ளைச்சாமியோட அப்பா சேதுக்கு மாடு மேய்க்கிறதும் ஆடு மாடுகளை பாத்துக்கிறதும் அந்த தென்னந்தோப்புக்கெல்லாம் தண்ணி விடுறதுதான் இவனுக்கு பொழப்பா இருக்கு. இரவு பொழுது ஐயோ மாடுகளை விட்டுட்டு வந்தோம்னா ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே படுத்துக்குவான். அப்பதான் இந்த ரெண்டு பேத்துக்கும் ஒரு சின்ன ஒரு ரெண்டு பேருடைய உறவு பலம் அடையுது. அப்ப அவரு ஒரு நாள் வந்து இப்படி ஊர்ல பேசுறாங்க, ராமாயி வந்துட்டு சேர்வையோட இருக்காரு அப்படின்னு பேசின உடனே சரி இது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக சேது வர்றாரு. சேது வந்த உடனே இது உண்மையா இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியல, அவர் எந்திரிச்சு போயிடுறாரு. அடுத்த நாளும் வந்து பாக்குறாரு. பார்த்த உடனே உனக்கு புத்தி எல்லாம் மயங்கி போச்சு, நமக்கு ஒரு பையனும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்மளுடைய சேது திட்டுறான். ஆனா சேது திட்டுனா கூட அவளுடைய இது எதுவுமே மாத்திக்கல. அந்த கள்ள உறவு அந்த சேர்வை கிட்ட தொடர்ந்துகிட்டு தான் இருந்துச்சு. அதை நினைச்சு சேது வந்து ரொம்ப வருத்தப்பட்டான். பண்ணையார ஒண்ணுமே செய்ய முடியாது இல்லையா, பண்ணையார்ட்ட தானே கூலிக்கு போயிருக்கான், அவன் கொடுக்கக்கூடிய ஆடு கூடுகின்ற வருமானத்தை வச்சுதான் இவன் வந்துட்டு சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்கான். அப்ப கண்ணுக்குட்டி எல்லாமே இந்த மாதிரி ஒரு நாள் இரவு கை தருது, சரி இனிமேல் நம்ம எங்கேயும் போக கூடாது, வீட்லயே இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கான். அங்க ஆடு மாடுகள்லாம் உன்னோட முன்னு முட்டிக்குது,
முட்டி அங்க வேஸ்டா போயிடுது, மாடு இறக்குற நிலவுக்கு வந்துடுது. இல்ல அப்படின்னா ஒரு நாள் வந்துட்டு மாடு அறுந்துட்டு போய் கைத்தெல்லாம் அத்துட்டு போய் வேற ஒரு இடத்துல வேற ஒரு காட்டுல மேய்ஞ்சிருது. அடுத்தவங்க எல்லாமே வந்து இவங்க மேல திட்டுறாங்க. அப்ப இவர் வந்து சேது வந்துட்டு போய் என்ன செய்யறதுன்னே யோசிச்சு யோசிச்சு பார்க்கும் பொழுது வீட்டுக்குள்ள இருந்து சரி இது உண்மையாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டான். ஆனா தெரிஞ்சுக்கிட்டப்பறம் கூட என்ன செய்யறதுன்னு போய் பார்க்கும் பொழுது உனக்கு கோவம் கோவமா வருது. அந்த ஒரு நாள் இரவு போன உன்னை வாசல் தட்டி இழுக்கிறான், இழுத்த உடனே திடீர்னு அந்த இடத்துல சேர்வ என்ன பண்றான், அந்த மாதிரி சேது வந்திருக்க மாட்டாங்கிறத பார்த்துட்டு கோவம் என்ன செய்யறதுனே தெரியாம அந்த சேர்வை முழிக்கிறான். வேட்டியை கையில புடிச்சிட்டு வேக வேகமா அந்த வீட்டை விட்டு ஓட ஆரம்பிச்சிடுறான் சேதுவால். அதுக்கப்புறம் எதுவுமே செய்ய முடியல, அவனுக்கு ரொம்ப கோபம் வருது. அவருக்கு அவருக்கு பின்னால நம்மளுடைய ராமாயி சேலையை சரி பண்ணிக்கிட்டு வந்துட்டு நிக்கிறாங்க. கோபம் ரொம்ப வருது நம்மளுடைய சேதுக்கு. மூளைய கடந்த அந்த உலக்கை எடுத்து அவளை அடிக்கிறான். இதை கொஞ்சம் கூட ராமாயி எதிர்பார்க்காம வழி தாங்க முடியாம கெஞ்சிறான். இறக்குற வரைக்குமே அந்த உலக்கையை வச்சு அடிக்கிறான், இறந்து போயிடுறான். அப்ப இறந்து போனதுக்கு அப்புறமா சத்தம் கேட்டு வெளியில இந்த நம்மளுடைய அவனும் இறந்து போயிடுறான். மனைவியை கொண்டுட்டு நம்மளுடைய அந்த வெள்ளைசாமியோட அப்பா சேதுவும் இறந்து போயிடுறான். இந்த கடன் தொல்லை தாங்காம அந்த இடத்துல சேதுவும் அவங்க அம்மாவும் அந்த நம்மளோட வெள்ளைசாமியோட அப்பாவும் அம்மாவும் இறந்துடுறாங்க. இந்த கை குழந்தைய அந்த இடத்துல வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறான். அந்த கை குழந்தை மட்டும் இருக்கும். ராம ஒரு நாள் நைட்டு இரவோட இரவா போய் இந்த சேவை என்னதான் பண்ணிடுவான் அந்த சொல்றான். இந்த சேது வாங்கின கடனை கட்டிட்டு இவன் பெரியவனாயி கட்டிட்டு போட்டோம், எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த சேர்வ சொல்றான். இது எல்லாமே நம்மளுடைய ராமகீதாரிக்கு காதுக்கு வருது. ஆனா காதுக்கு வந்த உடனே போக்கிடும் போகாம அந்த குழந்தைங்க என்ன பண்ணுங்கிறது நினைச்சுக்கிட்டே இவர் வந்து வருத்தப்பட்டு இருக்காரு. நைட்டு நேரத்துல போய் அந்த குழந்தைக்காக ஒரு பிஸ்கட்டும் இதெல்லாம் வாங்கிட்டு போய் அந்த குழந்தைய கூட்டிட்டு வந்துடுறாரு. நைட்டு ஒரு நைட்டா குழந்தைய தோல்ல தூக்கி போட்டுட்டு அங்கிருந்து வந்துடுறாரு நம்மளுடைய ராமம். சரி வந்து முடிச்சதுக்கு அப்புறமா நமக்கு முத்தம்மாளோட சேர்ந்து அந்த வெள்ளைச்சாமியை நம்ம வளர்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சு ஒரு முடிவுக்கு இந்த சேதுவோடைய சேதுவும் அவளுடைய அப்பா அம்மா வந்து ராமா இறந்த உடனே அந்த வெள்ளைச்சாமிய இரவோட இரவா ராத்திரியோ ராத்திரியோ யாருக்கு தெரியாம தூக்கிட்டு வந்துடுறாரு. தூக்கிட்டு வந்து வந்துடுற இவங்கதான் ராமநாதபுரத்துக்கு பக்கத்துல கிடை போட்டிருக்காங்க இல்லையா, சேர்வைக்கு தெரிஞ்சா என்ன பண்ணும், அந்த காலையில அவங்க ஆடு மேய்க்க போயிடணும், ராத்திரிக்கு தானே வந்து என்ன பிள்ளைங்க எப்படி இருக்குன்னு பாக்க வருவாரு. அந்த ஆடு வந்து போட்டு அந்த கூடார வச்சிருப்ப கூட அந்த கூடைக்குள்ள அந்த வெள்ளைச்சாமிய சின்ன பையன்ல போட்டு அந்த கூடைக்குள்ள வச்சு ஆட்டோட ஆட்டா மூடிட்டு போயிருவாராம். போயிட்டு ஆடு மேய்ச்சிட்டு வந்து குழந்தைய பாத்துக்கு வரோம். இந்த மாதிரி ராமு வந்து ஒரு நல்ல மனசோட தான் அந்த வெள்ளைச்சாமிய காப்பாத்தினாரு. அந்த வெள்ளைச்சாமிய காப்பாத்தின அதே நேரத்துல தான் அந்த சிவப்பியும் கரிச்சாவும் அந்த இவளையும் ரெண்டு பேர்த்தையும் பாத்துக்கிறாங்க. இந்த சிவப்பிய கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறமா என்ன பண்றான்னா நம்மளுடைய அந்த நம்ம பார்த்தோம் இல்லையா சாம்ப சிவம் சேர்வை கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா அவளை கூட்டிட்டு போயிடுறாங்க. 5 வயசு ஆன உடனே அவளை கொஞ்சம் பெரியவளானா கூட்டிட்டு போயிடுறான் சாம்ப சிவம் சேர்வை. கூட்டிட்டு போயிட்டு அவளை ரொம்ப வேலை வாங்குறாங்க. ரொம்ப வேலை வாங்கினாலும் அவளும் செய்யறா. என்ன பண்றது நம்ம அப்பா அங்க கஷ்டப்படுறாரே நாம என்ன செய்ய முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப போறா. அந்த நேரத்துலதான் ராமுவுக்கும் அந்த அவளுக்கும் ஒரு குழந்தை இருந்துச்சு இல்லையா முத்தம்மான்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை. அந்த குழந்தைய சொந்தத்துல வீரவயநக்க ஊர்ல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்பா அம்மாவை பார்த்துக்க வந்த அந்த முத்தம்மா தான் தன்னுடைய அப்பா வளர்த்துட்டு இருக்காருல்ல ரெண்டு குழந்தைய கரிச்சாவையும் சிவப்பையும் வளர்த்துட்டு இருக்க பார்த்து கொஞ்ச நாளைக்கு நான் கூட்டிட்டு போறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு குழந்தைகளை சொல்றான். ராமு வீட்டுல இல்ல. ஆனா அந்த சேர்வை சொன்னான் இல்லையா நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஆனா சேர்வை சொல்லி கூட்டிட்டு போன உடனே அந்த சேர்வைக்கு ஒரு நிமிடம் என்ன ஆகுதுன்னா அந்த அந்த பொண்ணு மேலேயே ஒரு சபலம் வருது. ஆனா வளர்த்த பொண்ணு தானே கூட்டிட்டு போன பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணா அவன்றான். அவ வித்தியாசமா பார்த்த உடனே அவளுக்கு தெரிய ஆரம்பிச்சிருது, வயசுக்கு வந்த உடனே தெரிய ஆரம்பிச்சிருது இனிமேல் நம்ம இந்த இடத்துல இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அந்த இடத்துல அந்த பொண்ணு இறந்து போயிடுறான். வந்து போனதுல இருந்து அந்த குழந்தைய கூட்டிட்டு போனாங்களே இருளாக்கி ரொம்ப பாசம் ரெண்டு குழந்தைய மேல. அந்த குழந்தைய இல்லாம அவனால இருக்கவே முடியல. அதுல சிவப்பா இருந்தவளை மட்டும் கூட்டிட்டு போயிடுறாங்க. சிவப்பிய நம்மளுடைய இவரு அந்த சாம்பசிவம் சிவப்பிய கூட்டிட்டு போன உடனே கொஞ்ச நாள்லயே இவங்க சவள புத்தி தெரிய ஆரம்பிச்சிருது. உடனே அவ இறந்து போயிடுறா. அழுகுறா, ரொம்ப அழுகுறா. ஏன்னா அக்கா தங்கச்சியா வளர்ந்தவங்க இல்லையா ரொம்ப அழுகிறா. அவனால என்ன செய்யறதுன்னே தெரியல, அழுதுகிட்டே இருக்கா.
அப்புறமா இந்த இது எந்த சாவு எப்படி நடந்துச்சு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நம்ம ராமும் நினைக்கிறாரு. ராம நினைச்சாலும் பெரியவங்களை அந்த ஊர் பெரியதனக்காரங்க எல்லாம் எதுவுமே பண்ண முடியாதுல்ல, இவங்க ஒரு ஆடு ஆடு கிடை போட்டு வாழக்கூடியவங்க தானே. சரி சரி, ராமு வெள்ளைச்சாமி ராமு வந்துட்டு அந்த முத்தம்மாவை கல்யாணம் பண்ணி என்ன நினைக்கிறாரு, வெள்ளைச்சாமி கூட இருக்கிறதுனாலதான் ராமுக்கு ஒவ்வொரு வருடம் ஆடுகள்லாம் கூட போகுது. இந்த வெள்ளைச்சாமிக்கு என்ன பண்ணுவாருன்னு, அந்த ராமு நம்ம கூட்டிட்டு வந்துட்டோம், நம்ம வேலை பாக்குறோம், சோறு போடுறோம் அப்படிங்கிறதுக்காக இல்லாம ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷத்துலயே எப்படி குட்டி ஆடு வந்து 6 மாசத்துக்குள்ள குட்டி போடுச்சு, அந்த எத்தனை குட்டி போடுதோ அதுல அவருக்கு ஒரு பங்கை ஒதுக்கி வச்சிருவாரு. அப்ப ஒதுக்கி வச்சுட்டுதான் அவரு வாழ்ந்துட்டு இருப்பாரு. மனைவி அந்த ராமு வந்துட்டு ராமுவோட வெள்ளைச்சாமி இருக்கிறதுனாலதான் அந்த ஆடு படி கிட்டை எல்லாமே பெருக ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு முத்தம்மாளுடைய கணவன் சண்டை போடுறான். சண்டை போட்டு ஒவ்வொரு நாளும் முத்தம்மாள் பொறுத்து பொறுத்து பாக்குறா. பொறுத்து பார்த்துட்டு அவனால எதுவுமே முடியல. உடனே வந்து அப்பா அம்மா கிட்ட வர்றா, ராமு இருளாயி கிட்ட வர்றா. இருளாயிட்ட வந்து கேக்குறா, அம்மா என்னோட கொஞ்ச நாள் வந்துருங்க, அந்த வீட்டுல நடக்கக்கூடிய எந்த ஒரு துன்பத்தையுமே இவ வந்து சொல்லிக்கல அம்மா அப்பாட்ட, கொஞ்ச நாள் என்னோட வந்து இருங்களே, வெள்ளைச்சாமிக்கு தான், வெள்ளைச்சாமிக்கு கரிச்சா இருக்கா இல்லையா, கரிச்சாவும் வெள்ளைச்சாமி நல்ல ஆடுகளை பாத்துக்குவான் இல்லையா, அதனால நீங்க எங்களோட வந்து இருங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறாங்க. கூட்டிட்டு ராமு இருளாயி முத்தம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போய் அவங்களுக்கு அந்த ராமுக்கு மனசுல எல்லா நேரங்கள்ல என்ன தோணுதுன்னா, ஐயோ நம்ம வெள்ளைச்சாமியும் பரிச்சாவையும் விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி தோணுது. ஆனா ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்ப அப்ப மறுபடியும் தீபாவளி பொங்கல் அப்படிங்கிற இதெல்லாம் வரும் இல்லையா, அப்போதைக்கு அந்த வெள்ளைச்சாமியை பாக்குறதுக்காக தேவையான பொருள் எல்லாமே வாங்கிக்கிட்டு அந்த வெள்ளைச்சாமி கரிச்சாவையும் பார்த்துட்டு போவான். அப்ப கரிச்சா வந்து வயசுக்கு வந்துடுறான். கரிச்சாவும் வெள்ளைச்சாமியும் அந்த ஆடுகளை மண்ணாரத்துல போட்டுட்டு தங்கியிருக்காங்க. அப்ப திடீர்னு கரிச்சாவுக்கு வயிற்று வலி வருது. அவ வயசுக்கு வந்துடுறா. கரிச்சாவுக்கு விஷயம் புரிஞ்சிருச்சு. நடுராத்திரியில யார்கிட்ட போய் சொல்ல முடியும், ஒரு ஆண் மகன் எப்படி ஏன்னா அண்ணன் தம்பியா பழகுனாங்க அப்படிங்கறதெல்லாம் கரிச்சா அவனே கல்யாணம் பண்ணிக்குவான். ஆனா வேற வழி, அவன் அவனுடைய வெள்ளைச்சாமிக்கு அவங்க அம்மா வயித்துல பிறக்கல இல்லையா கரிச்சா, அதனால அவனுக்கு அந்த கரிச்சாவை கல்யாணம் பண்ணிக்குவான். அது என்ன செய்யறதுன்னு தெரியல. சரி தெரிஞ்ச உண்மை நம்ம அக்கா அங்க இருக்கா இல்லையா, அந்த நம்ம போய் முத்தம்மா கிட்ட போய் சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல போவா. சொல்லிட்டு என்ன காலங்காலத்தால எந்திரிச்சு அங்க போறேன் அப்படின்னு சொல்லி கேப்பான் வெள்ளைச்சாமி. சரி அக்கா வீட்டுக்கு போற இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அக்காவுக்கு தேவையான எல்லா பொருள்களுமே வாங்கி கொடுத்து அனுப்புவான். அந்த சாம்ப சிவப்பி இறந்துட்டா அப்படின்னா என்ன காரணத்துக்காக இறந்தானா, அந்த சிவப்பி மேல ரெண்டு பொண்டாட்டிகள்ல ஒரு பொண்டாட்டி மூத்தவ விட ரெண்டாவதவ ரொம்ப வந்துட்டு பாசமா இருப்பா கரிச்சா மேல. ஆனா எந்த உதவியுமே செய்ய முடியாது. அந்த சிவப்பி மேல எப்படி பாசமா இருக்காலும் அந்த சாம்ப சிவத்தோடைய மனைவிகள் அதே போல கரிச்சா மேலையும் பாசமா இருப்பாங்க. அப்ப போய் சொல்லிட்டு வந்துடுறான். அப்ப சிவப்பியும் வந்து பாக்குறா. அந்த நேரத்துல சிவப்பி இறக்க கிடையாது. சிவப்பி வந்து பார்க்க ஆரம்பிச்சிடுறா. அங்க அவளை சுத்தி ராமுவும் இருளாயி முத்தம்மா எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. சரி இந்த நம்மளுடைய கரிச்சா வயசுக்கு வந்துட்டா அடுத்து ரெட்டை குழந்தை இல்லையா, இந்த ரெட்டை குழந்தைகள்ல இன்னொரு குழந்தையும் வயசுக்கு வந்துரும் அப்படிங்கிறது இவங்க சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இருளாயி சொன்னதும் சிவப்பியே அழுதுட்டான். எங்களுக்கு ஏன்னா உங்க குழந்தையோட குழந்தையாதான் வளர்த்தாங்க சொல்லிட்டு இருளாயி சொல்றா. நீ அழுவாத, நாங்க போய் கரிச்சாவை கூட்டிட்டு வர்றோம்னு சொல்லிட்டு கரிச்சாவை கூப்பிட்டு கரிச்சாவுக்கு செய்ய வேண்டிய எல்லா வேலையும் செஞ்சிடுறாங்க. அந்த நேரத்துலதான் கரிச்சாவுக்கு வெள்ளைச்சாமிக்கு கல்யாணம் நடக்குது. அந்த நம்மளுடைய ஆடு மேய்க்கிறவங்களுடைய கல்யாணம் எல்லாம் எப்படி நடக்கும்னா, ஆடு மேய்க்கிறவங்களுடைய வாழ்க்கையில ஆடு மேய்ச்சிட்டு இருப்பாங்க, அவன் தான் ஆடு மேய்ப்பான். ஆடு மேய்க்கிறது விட்டுட்டு அவன் வந்துட மாட்டான். அந்த ஆடு மேய்க்கிறதுக்காக ஒரு கம்பு வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த கம்பு வச்சுதான் அந்த வெள்ளைச்சாமியோட இடத்துல மாப்பிள்ளை இடத்துல அந்த குச்சியை வச்சு கல்யாணம் பண்ணி கரிச்சாவை கொண்டு வந்து வீட்டுல விட்டுடுறாங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே ஒன்னாதானே வளர்ந்துருக்காங்க. அப்ப அந்த கரிச்சாவுக்கு எந்த இடத்துல மாப்பிள்ளை பார்த்தாலுமே வெள்ளைச்சாமியை தான் பிடிச்சு போகுது. வெள்ளைச்சாமி கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா சரி நீ வரலன்னா பரவாயில்ல, அந்த தடிக்கம்பை கொடுத்து விடு, நான் கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. தடிக்கம்பு வச்சு கல்யாணம் பண்ணிடுறாங்க. இவனை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா இவளுக்கு ஆடுகள் எல்லாமே பெருக ஆரம்பிச்சிருது. அந்த நேரத்துல தான் வெள்ளைச்சாமியோட பொண்டாட்டி கரிச்சா வாயிட்டா அப்படிங்கிறது சந்தோஷப்பட்டுக்கிறா சிவப்பி. அந்த நேரத்துல சிவப் ஒரு நேரத்துல நமக்கு கரிச்சாவுக்கு சிவப்பியை பார்க்கணும் போல தோணும்.
அந்த சிவப்பிய பார்க்க அந்த சாம்பசிவம் வீட்டுக்கு போகும்போதுதான் சிவப்பி தூக்கு போட்டு இறந்துகிட்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே இடத்துல அந்த நம்ம கரிச்ச என்ன பண்றா, மயக்கம் போட்டு விழுந்துடுறா, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றா. ஆனா அந்த அங்க இருக்கக்கூடியவங்க யாருனாலையும் சொல்ல முடியல. ஏன்னா அந்த அந்த சபலப்பட்டதுனாலதான அந்த பொண்ணு இறந்து போயிட்டா. அப்பாவே அந்த பொண்ணு அப்பாவா நினைச்சிருப்பான், அந்த சாம்பசிவம் அவள மகளா நினைச்சிருக்க மாட்டான். அவள வித்தியாசம், ஏன்னா அவனுக்கு ரெண்டு மனைவிகள் இருந்தாலுமே குழந்தைகள் இல்லாதனால அவன் இந்த பொண்ணா வித்தியாசமா நினைச்சதுனால அவ இறந்து போயிடுறா. கரிச்சாவுக்கும் வெள்ளைச்சாமிக்கும் தலை பொங்கல் வருது. ரெண்டு நாளுக்கு முன்னாலேயே அந்த முத்தம்மா வீட்டுல இருந்து நம்மளுடைய ராமா இருளாயும் ராமவும் இவங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு மன்னாரத்துக்கு வந்து இருக்காங்க. கொஞ்சம் கூட இந்த வந்த அம்மா அப்பா வந்த உடனே சொல்றா சிவப்பி இறந்து போயிட்டா அப்படின்னு சொன்ன உடனே எதிர்பார்க்காம இவங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அழுகுறாங்க, ரொம்ப அழுது முடிச்சுட்டு வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு வெள்ளைச்சாமி அந்த அவனும் அப்பா அம்மா தான் நினைச்சிருப்பான், ராமவையும் இருளாயும் அவங்களுக்கு ரொம்ப மனசுல நீங்க வருத்தப்படாதீங்க, என்ன செய்யறது, என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த நேரத்துலதான் பொங்கல்லாம் முடிஞ்சு நாலஞ்சு நாள்ல ஆடுகள்ல, சரி இந்த இடத்துல இருந்து நீ இந்த இடத்துல இருந்தேனா கரிச்சா வெள்ளைசாமியும் இதே இடத்துல இருந்தா கரிச்சா வந்து அவங்க அக்காவையோ தங்கச்சியை நினைச்சு ரொம்ப அழுதுகிட்டே இருப்பா, இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணிடு வேற ஒரு இடத்துக்கு ஆடுகள்லாம் நீ கூட்டிட்டு போய் மன்னாரத்துல போய் வேற ஒரு இடத்துக்கு போயிருங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அதே போல இவங்க வேற ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. ஆனா இவளுக்கு அந்த ஊரை விட்டு போகிறது கரிச்சாவுக்கு பிடிக்கல. இருந்தாலும் கூட வேற வழியே இல்லை, அக்காவோட ஞாபகம் இங்க வருது, நம்ம வேற இடத்துக்கு போயிட்டோம்னா அக்காவை மறந்துடுவோம் அப்படிங்கிறதுக்காக ஆடுகள் எல்லாமே ஓட்ட பாக்குறாங்க. அந்த நேரத்துலதான் ராமு சொல்றாரு, எவ்வளவு ஆட்டை நம்ம கூட்டிட்டு போனோம்னா ஊர் உலகம் கண்ணுபட்டு போகும், வேற எப்படி வெள்ளைச்சாமியும் இவ்வளவு ஆடு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆடுகளை விட்டு அவங்க கிட்ட பணமா கொடுத்துருவாரு. பணமா கொடுத்துட்டு அவனும் பணமா வச்சுக்குவான். வச்சுக்கிட்டு சிதம்பரம் பக்கம் போயிடுறாங்க. அந்த இடத்துல போன உடனே அவனுடைய பெரியப்பா மக்களா இருக்கக்கூடிய அண்ணன் பெரிய சாமியை பாக்குறான். ஏன்னா அது வரைக்குமே கல்யாணமாகி கரிச்சாவுக்கு குழந்தையே இல்லை. குழந்தை இல்லாதனால அவன் சிதம்பரத்துக்கு போறாங்க, இவங்க அக்கா ஞாபகமா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சிதம்பரத்துக்கு போன உடனே அவங்களுடைய அந்த பெரிய சாமி வெள்ளைச்சாமியோட அண்ணாவையும் அந்த ராமுவோடைய மச்சானையும் பாக்குறான். பார்த்தவொன்னே தன்னுடைய அண்ணனை பார்த்தவொன்னே வெள்ளைச்சாமிக்கு ரொம்ப சந்தோஷப்படுறான். அவங்க அண்ணன் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா இவனுடைய அந்த ஆடுகளை புடுங்கிறதுக்காக, அவன் கையில வச்சிருக்க கூடிய பணத்தை புடுங்கிறதுக்காகவே ஆசைப்படுறாங்க. அதனால இது எல்லாமே நம்ம கரிச்சாவுக்கு தெரிஞ்சு போகுது. கரிச்சா சொல்றா அவங்க அண்ணன் அவங்க சரியில்லை, உன்னை ஏமாத பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரிச்சா சொல்றா. வெள்ளைச்சாமி நம்ப மாட்டேன்றான், எங்க அண்ணா அவங்க இப்படி இருக்க மாட்டாங்க, நீ போய் சொல்ற அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே அந்த கொஞ்சம் பணம் வச்சிருந்த போய் அழகா அந்த அவனுக்கு தேவையா நம்ம வீட்டு மனை வாங்கி போட்டுட்டு வாழ்றான். கொஞ்ச நாள் ஆன உடனே இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே குழந்தை இல்லாத வச்சு அந்த அண்ணனுங்க ரெண்டு பேருமே ரொம்ப பேச ஆரம்பிக்கிறாங்க. கரிச்சா தாங்க முடியாம அவங்க அவங்க அக்கா வீட்டுக்கு முத்தம்மா வீட்டுக்கு போயிடுறா. முத்தம்மா வீட்டுக்கு போன அடுத்த நிமிடமே அவளுக்கு ரொம்ப வருத்தமாகுது. எல்லாம் சொல்றா, இனிமே வெள்ளைச்சாமி கிட்ட போக வேண்டாம், நீ இங்கேயே இருந்துக்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கு, நம் முத்தம்மாளுடைய கணவன் இவங்க நாலு பேர் இருக்காங்க இல்லையா, அந்த முத்தம்மாளுக்கு ஒரு பொன் குழந்தை இருக்கும், அதை சொல்லவே மாட்டாங்க. கதாபாத்திரம் சொல்லுவாரு, பேர் சொல்ல மாட்டாரு. அதே போல அந்த இடத்துல இருப்பாங்க. அப்ப ராமு யோசிப்பாரு, நம்ம பொண்ணு கரிச்சா வந்துருச்சு, நம்மளோட சேர்த்து சோறு போடணும்னு நினைக்கிறதுக்கு நம்ம மாப்பிள்ள யோசிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரு வெளியில வந்துடுறாரு. ராமுவும் ராமும் அவங்களுடைய மனைவி மூணு பேரும் வெளியில வந்துடுறாங்க. அவங்க ஊர்ல அந்த மக வீட்டுல இருந்து வெளியில வந்துடுறாங்க. மக வீட்டுல இருந்து வெளியில வந்த உடனே இவருக்கு என்ன வேலை தெரியும், அந்த ஆடுகளை மட்டும்தான் பாதுகாக்க தெரியும். அந்த ஆடுகளை போய் வெள்ளைச்சாமி கிட்ட கேட்க மாட்டான். அங்க ஒரு இடத்துல ஒருத்தர் இருப்பார் பெரியவர், அந்த ஆடுகள் வச்சிருப்பாங்க. அந்த ஆடுகள்கிட்ட எனக்கு ஒரு ரெண்டு ஆடு கொடு, நான் ரெண்டு ஆடுகள்னால ஒரு வருஷத்துக்கு அந்த ஆடுகள் இத்தனை குட்டி போடும், இந்த குட்டிகள்ல உனக்கு இத்தனை குட்டிகள் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அவர் பேசுவாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி போட்டு ரெண்டு குட்டி போட்டா ஒரு குட்டி அவருக்கு சொந்தம்னு சொல்ற மாதிரி, மூணு குட்டி போட்டுச்சுன்னா ரெண்டு குட்டி அவருக்கு கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி பேசி வாங்கிட்டு வந்துருவாரு. அவருடைய நல்ல நேரமோ என்னமோ ராமுவோடைய அந்த கிடை பல மடங்கா பெருக ஆரம்பிச்சிருது. ஏன்னா ஒரு ஒரு ஆடா அவன் அவங்களுக்கு சொன்ன ஆடுகள் எல்லாமே அவர் கொடுத்து முடிச்சிடுறாரு. முடிச்ச அடுத்த நிமிடமே இவரு நமக்குன்னு ஒரு சொந்தமாயிடுது. அந்த நேரத்துல தான் கரிச்சா என்ன பண்ணுவா அப்படின்னம்னா எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கரிச்சாவுக்கும் மனசு வலிக்க ஆரம்பிச்சிரும்.
ரெண்டு பேரும் நம்ம நல்லாதான் வாழ்ந்துட்டு இருந்தோம் நம்ம நம்ம ஊர்ல இருக்கும்போது. ஆனா அந்த சிதம்பரத்துக்கு வந்த ஒண்ணு நான் அவங்க அண்ணன் அவங்களோட பேச்செல்லாம் கேட்ட வேலைச்சாமி மாறிடுறானே அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். இந்த பொண்ணுங்களுடைய வாழ்க்கையை நினைச்சு இருளாயிக்கு, அவங்க அம்மா இருளாயிக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. அப்ப உடம்பு சரியில்லாம சிதம்பரம் அரசு மருத்துவமனையில வச்சிருக்காங்க. எல்லா பணிவிடைகளும் தம் பெத்த மகளை காட்டிலும் அந்த வளர்ப்பு மகளா இருக்கக்கூடிய கரிச்சாதான் கூட இருந்தே பாத்துக்குவா. கரிச்சாவ அப்ப அவளுக்கு வாந்தி வரும் அந்த இடத்துல, நமக்கு இருளாய்க்கு உடம்பு சரியில்லை அரசு மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. ஆனா எல்லா உதவிகளும் அவங்களுக்கு என்னென்ன வேணும், டூ டாய்லெட் ஒன் டாய்லெட் போறதுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுவா. ஆனா ஒரு பைத்தியக்காரத்தோட பொண்ணு இந்த உதவிகள் எல்லாம் பண்ணுவா. அந்த நேரத்துல எனக்கு மயக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவா. என்ன மயக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கைய பார்த்து பிடிச்சி சொல்லுவா, நீ மாசமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கரிச்சாவுக்கு சொல்லுவா. அப்ப கரிச்சா சந்தோஷப்படுறதா இல்ல அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு வருத்தப்படுறதா அப்படிங்கறது தெரியாம, வேலைச்சாமே கூட இல்ல நாம இப்போ ஒரு நிராதரமா நிக்கிறோமே இதுக்குள்ள என்ன வழிங்கிறது தெரியாம வருத்தப்படுவா. அந்த நேரத்துலதான் ஒண்ணுமே முடியாம அவங்களுடைய அம்மா இறந்து போயிடுவா. இருளாய் நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா மோசமாயி இறந்து போயிடுவா. அந்த தாயான கரிச்சா போய் சரி எப்படியாவது சமாதானம் பேசி வெள்ளைச்சாமிய கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமு நினைக்கிறான். ஆனா ராமு நினைக்கக்கூடிய எதுவுமே நடக்க கிடையாது. விதியோட வலிமை வந்துட்டு வேறு விதமா இருக்கு. அவங்க அண்ணனும் அவங்களோட பேச்ச கேட்டுட்டு வரவே மாட்டேங்கிறா. அப்போது திடீர்னு மழை ரொம்ப பெய்ய ஆரம்பிக்குது. அவங்க என்ன அந்த வலசைங்கிற ஒரு கூண்டுக்குள்ளதானே அடைபட்டிருக்காங்க. குழந்தையும் பிறக்க ஆரம்பிச்சிருது. சரி நமக்கு இனி மனைவி இறந்துட்டா நம்ம கரிச்சாவையும் கரிச்சா பிள்ளையும் பார்த்துட்டு வாழ்க்கையை நம்ம ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காரு இந்த ராமுகிதாரி. நினைச்சிட்டு இருக்க நேரத்துல மழை ரொம்ப பெய்யுது. இவர் பக்கத்துல இருக்காரு. காலையில அந்த பொண்ணு வந்து தலை உளிச்சதுனால நல்லா தூக்கம் வருது, நல்லா தூங்குறா. பையனும் பக்கத்துல தூங்குறான். மழை தண்ணி அந்த கூண்டுக்குள்ள வர்றதை பார்த்து நம்ம இந்த மழை தண்ணி எப்படியாவது நம்ம அடைக்கணுமே அப்படின்னு சொல்லி நினைச்சு இந்த கரிச்சை அடைக்க போறா. அப்ப கரிச்சை அடைக்க போற நேரத்துலதான் அந்த இடத்துல ஒரு பாம்பு அவளை கொத்திடும். பக்கத்துல கிடக்காரங்கள்ட்ட எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு, எங்க அப்பாவை கூப்பிடுங்க எங்க அப்பாவை கூப்பிடுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த கரிச்சா சொல்றான் அந்த மலையில எதுவுமே அவங்களால செய்ய முடியல. அந்த கரிச்சா வந்து கடைசியில காலையில பார்த்தோம்னா இறந்து போயிடுறான். இறந்து போன உடனே அந்த காலையில வந்து கேட்கவே இல்லை. போய் உள்ள போய் பார்த்தோம்னா கரிச்சா இறந்து போயிருக்காங்க. அந்த குழந்தை மட்டும் ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருக்கு. அந்த குழந்தை அழுகிறத பார்த்து இவருக்கு ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்ப இவருக்கு தோணுது வாழ்க்கையில நம்ம முதல்ல நம்மளுடைய குழந்தையா இருக்கக்கூடிய முத்தம்மாவை வளர்த்தோம், அதுக்கப்புறம் சேது ராமா இறந்து போனதுக்கு அப்புறமா வெள்ளைச்சாமியை வளர்த்தோம், அதுக்கப்புறமா அந்த பைத்தியக்கார பொண்ணுடைய மகள்களா சிவப்பி கரிச்சாவை வளர்த்தோம், கடைசியில கரிச்சாவே நம்மளை விட்டுட்டு போயிட்டா, ஒரு குழந்தைய கையில கொடுத்து நம்ம நீ வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கா. நம்மளுடைய வாழ்க்கை பயணம் இந்த கரிச்சாவுடைய குழந்தைக்காக தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எழுத்தாளர் தமிழ்ச்செல்வி முடிச்சிருப்பாங்கம்மா. இதுதான் அருமை அருமை சூப்பர். நன்றிமா நன்றி. தமிழ்ச்செல்வி அவர்கள் எழுதினப்பா கீதாரி கதை இத்துடன் முடி நிறைவடைந்தது. நன்றி வணக்கம். இந்த ரெக்கார்டிங்கை நிறுத்தி